Friends, when in Coimbatore I have to talk about the MSME sector, their role in building an Atmanirbhar Bharat is very valuable. I want to specially applaud MSME sector of Coimbatore for creating wealth and adding value. The government of India had taken many measures to help MSMEs. One example is Emergency Credit Line Guarantee Scheme. In the post-COVID period, this scheme is important for MSMEs. MSMEs in Tamil Nadu have benefited greatly under this scheme. Almost 14,000 crore rupees have been sanctioned for 3.5 lakh MSMEs across the Tamil Nadu. In Coimbatore district, almost 25,000 small industrial units have benefited from this scheme. Nanbargale, naan Coimbatore il irukkum bodhu குறு சிறு நடுத்தர தொழில்கள் பற்றி பேசியாக வேண்டாம். குறு சிறு நடுத்தர தொழில் துறை தன்னிறைவு பெற்ற பாரதம் என்கிற கருத்தாக்கத்திற்கு மிகவும் மதிப்பு சேர்த்த துறை சிறு குறு நடுத்தர தொழில் துறை. இந்திய அரசாங்கம் இந்த சிறு மற்றும் குறு தொழில்களுக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அரசு உத்தரவாதம் தரும் அவசரகால கடன் உதவி திட்டம், அது இந்த பகுதியிலே மிக அதிகம் பேருக்கு அந்த பலன்கள் சென்று சேர்ந்திருக்கின்றன. கொரோனா தொற்று முடிந்த நிலையிலான காலகட்டத்தில் இது போன்ற திட்டங்கள் சிறு தொழில்களுக்கும் குறு தொழில்களுக்கும் நடுத்தர தொழில்களுக்கும் மிகவும் முக்கியமான பங்காற்றுகிற திட்டங்களாக இருக்கின்றன. தமிழ்நாட்டில் உள்ள சிறு குறு நடுத்தர தொழில்கள் இதனால் மிக அதிக பலன்களை பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் மாத்திரம் 3.5 லட்சம் சிறு குறு தொழில்களுக்கு 14,000 கோடி ரூபாய் கடன் உதவியை இந்த அரசாங்கம் வழங்கியிருக்கிறது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். கோயம்புத்தூரில் மட்டும் 25,000 சிறு தொழிற்சாலைகள் இதனால பலன் பெற்றிருக்கிறது இந்த திட்டத்தினால. Friends, last year the definition of MSME was changed, making it more inclusive and broad-based. I fully understand our MSMEs need greater help for grievance redressal and finding new opportunities. For that, especially dedicated portal called Champions was launched to provide the necessary hand-holding. The announcement in this budget includes MSME specific reforms for faster resolution of cases. Custom duties were reduced on various steel products. Exemption to steel scrap duty has been granted till 31st March 2022. Duties were raised on steel screw plastic builder wear and prone feed. நண்பர்களே, சென்ற ஆண்டு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் என்பதற்கான வரையறையே முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னும் பரந்துபட்டதாகவும் எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதாகவும் அந்த வரையறை விளங்குகிறது. நமது சிறு குறு தொழில்களுடைய குறைகள் களையப்படுவதற்காகவே, புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்காகவே இன்னும் பேருதவி தேவை என்பதை நான் முழுமையாக புரிந்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் அதற்கென்றே சிறப்பாக அர்ப்பணிக்கப்பட்ட சாம்பியன் என்கின்ற இணையதளம் நிறுவப்பட்டு அந்த தொழில்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் சிறு குறு தொழில்களுக்கென்றே விரைவாக வழக்குகளை தீர்க்கும் சீர்திருத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிறைய எஃகு பொருட்கள் மீதான கலால் வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 2022 வரை இரும்பு எஃகு ஸ்கிராப்புக்கான வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரும்பு ஸ்க்ரூக்கள், பிளாஸ்டிக் கட்டிட பொருட்கள்,
பிராணி என்கிற வகையான மீனுக்கான உணவு இவற்றிற்கெல்லாம் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். We are equally focused on building a vibrant textile sector. In the last 7 years, the government of India has modernized the textile infrastructure. Credit access has improved and machinery modernized. In the budget of mega investment textile park scheme has been announced. 7 textile parks will come up in 3 years. Export of leather products, garments and handicrafts are being encouraged. Textile was also an integral part of the PLI scheme announced late last year. Once again, I assure the MSME sector that I and my government are with them in their efforts. India is proud of them.